இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக ஒரு பிரகடனம் முதல்ல வாசித்தது தீர்மானங்கள். இப்பொழுது பிரகடனம் ஒன்று, பிரகடனம் என்று சொன்னால் யாரிடத்திலேயும் கோரிக்கை வைப்பது கிடையாது, இது நமக்கு நாமே விதித்து கொண்ட வழிமுறைகள். அதை நான் படிக்கிறேன், இப்பொழுது அன்பு கூர்ந்து கேளுங்கள். உலக தமிழர் பாதுகாப்பு மாநாடு பிரகடனம், சிந்து சமவெளி மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரீகமே உலக வரலாற்றில் தோன்றிய முதல் நாகரிக வாழ்க்கையின் தோற்றுவாயாகும். அப்பெருமைமிகு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்களை என்பதுதான் அண்மைக்கால அகழ்வாராய்ச்சிகளுடைய தீர்க்கமான முடிவுகளாகும். அத்தகைய பெருமிகு வாழ்க்கையை மேற்கொண்ட தமிழர்கள் காலப்போக்கில் பல்வேறு படையெடுப்புகளுக்கு ஆளாகி இந்தியாவின் தென்முனைக்கு தள்ளப்பட்டது மட்டுமல்ல, இன்று உலகளவில் ஏறக்குறைய 80 நாடுகளில் பிழைப்பு தேடி தங்களுடைய அடையாளங்களை இழந்து வாடும் அவர்களுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக 1600-1700களில் உலகளவில் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் அம்மண்ணின் மைந்தர்களான கருப்பின மக்களையும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேல் நாடுகளுக்கும் கொண்டு சென்றார்கள். அதேபோன்று இந்தியாவிலிருந்து இலங்கை, மலேசியா, பர்மா, பிஜி, கயானா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு தமிழ் மக்களையும் கட்டாயப்படுத்தி அடிமைகளாக அழைத்து சென்று அந்தந்த நாடுகளின் காடுகளை திருத்தி நாடுகளாக்கவும், மலைகளை குறைந்து சார்களை போடவும், 2வது உலகப் போரின் போது கடுமையான இருப்பு பாதைகளை போடவும் நிர்பந்திக்கப்பட்டார்கள். 2வது ஒரு உலகப் போருக்கு பின்பு இலங்கை, மலேசியா உட்பட பெரும்பாலான நாடுகளும் சுதந்திரம் பெற்றன. ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் மீண்டும் ஒரு அவலமே வந்து சேர்ந்தது. 1948 இலங்கையிலிருந்து 10 லட்சம் தமிழர்கள் குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்பட்டனர். அவர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். அதேபோல பர்மாவிலிருந்து 1 லட்சம் பேர் திருப்பி அனுப்பப்பட்டனர். இவ்வாறு 200-300 ஆண்டு காலம் பல தலைமுறைகள் வாழ்ந்த தமிழ் மக்கள் அவர்கள் செழிப்படுத்திய மண்ணிலிருந்து மண்ணிலேயே இப்பொழுது ஒடுக்கப்படுவதும் ஓரங்கட்டப்படுவதும் ஒதுக்கப்படுவதும் போன்ற மிகப்பெரிய இனல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். இலங்கையின் வடகிழக்கு பூர்வீக தமிழ் குடிமக்களின் சுயநிர்ணய போராட்டம் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. தமிழ் மண்ணிலேயே தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் எண்ணற்ற தடைகள். இந்திய மண்ணில் பரவி கிடக்கும் 100,000 ஈழத்தமிழர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகும் நிலை உள்ளது. ஒட்டுமொத்தமாக உலகளவில் 10 கோடிக்கு மேற்பட்ட தமிழினம் என்று கேட்பாரிட்டு கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழின மக்களை இனிமேலும் பாதுகாப்பதற்கு தமிழக அளவிலோ இந்திய அளவிலோ உலக அளவிலோ யாரையும் நம்பி எந்த விதமான பலனும் ஏற்பட போவது இல்லை என்பதனை கடந்த ஓராண்டு கடந்த ஆண்டு ஈழ மக்கள் 1 லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது உலகம் மௌனம் சாதித்திலிருந்தே புரிய முடிந்தது. எனவே உலக அளவில் தமிழர்களின் வாழ்வுரிமை, மண்ணுரிமை, மனித உரிமை, அரசியல் உரிமை ஆகியவற்றை நிலைநாட்டிட, தமிழ் மக்களை பாதுகாத்திட நிரந்தர உலக தமிழர் பாதுகாப்பு செயலகம் நிறுவிட இம்மாநாட்டின் வாயிலாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. தமிழ் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எவருடைய தயவுமின்றி நம்முடைய பாதுகாப்பை முடிவு செய்ய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேறுபாடுகளையும் குறிப்பாக தாய் தமிழகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய சாதி உணர்வுகள், மத உணர்வுகள், கட்சி வேறுபாடுகள் ஆகியவற்றை அடியோடு துறக்குமாறும், புலம்பெயர்ந்த தமிழர்கள் தேச எல்லைகளை மறந்தும் தங்களை தமிழர் என்ற ஒரே அடையாளமாக அழைத்திட இம்மாநாட்டின் மூலமாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. எனவே இன்றைய தீர்மானங்கள், இந்த பிரகடனங்கள் ஆகியவற்றை அனைத்தையும் மனதிலே வைத்து புதிய தமிழகம் கட்சியினுடைய அன்பு செயல்வர்கள், தாய்மார்கள், தமிழ் அறிஞர்கள் அனைவரும் அடுத்தடுத்த கட்டமாக நம்மளுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து அதற்குண்டான போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் தங்களை தயார்படுத்தி கொள்ளுமாறு நான் இப்பொழுதே கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் நாம் இந்த அளவுக்கு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்குவோம் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 1998 புதிய தமிழகம் கட்சி துவக்கப்பட்ட பொழுது ராமநாதபுரத்திலே மாநாடு நடத்துகிறோம். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டு. 2000 அக்டோபர் 1-2 ஆகிய தேதிகளில் திருச்சியிலே மாநாடு நடத்தினோம். அது திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு. 2002 திருநெல்வேலியிலே ஜூலை 6-7 மாநாடு நடத்தினோம். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு. அதற்கு பிறகு கோவையிலே 2005 ஏப்ரல் 14 ஒரு நாள் மாநாடு நடத்தினோம். அது ஒரு மிக முன்னுரிமை மாநாடு.
2007 பிப்ரவரி மாதம் 24 மதுரையிலே மாநாடு நடத்தினோம். அந்த மாநாடும் வரலாற்று சிறப்புக்கு மாநாடு. இப்பொழுது அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தார் போல, இது தமிழகத்தினுடைய எல்லையை கடந்து, இந்தியாவினுடைய எல்லையை கடந்து, உலகளவில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்காகவும் குரல் கொடுப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த மாநாடு, வரலாற்று சிறப்பு மாநாடு. இந்த மாநாட்டிலே பங்கு பெற்ற பெருமையை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். இந்த மாநாட்டிலே இருந்து அனைத்து மாவட்டங்களிலே இருந்தும் வருகவிருந்து 2 இந்த மாநாட்டிலே வந்திருக்க மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற பேராளர்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அமைதி காத்து, ஒற்றுமை காத்து, கட்டுப்பாடு காத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டிற்கு எப்படி பாதுகாப்போடு பத்திரமாக வந்து சேர்ந்தீர்களோ, அதேபோல நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற வரையிலும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும். இப்பொழுது 3 இந்த மாநாட்டின் சார்பாக எழுப்பப்படும். அனைவரும் எழுந்து நின்று அந்த கோஷத்தை எழுப்பி மாநாட்டை நிறைவு செய்யவும். இந்த மாநாட்டினுடைய முடிவாக ஏற்கனவே நேற்று காலையிலே ஏற்றி வைக்கப்பட்ட கொடி, இந்த மாநாட்டினுடைய முறைப்படி அந்த கொடி இறக்கி பேராசிரியர் டாக்டர் ராமசாமி அவரிடத்திலே கொடுக்கப்படும். எனவே இந்த மத்திய பகுதியிலே அனைவரும் இந்த கொடியை இறக்கி அவரிடத்திலே கொடுக்கின்ற அந்த ஒரு நடைமுறையும் நடைபெறும். அதுவரையிலும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுவோம், எழுவோம், தமிழர எழுவோம், விழ விழ எழுவோம், வீறு கொண்டு எழுவோம், 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 தமிழர எழுவோம், விழ விழ எழுவோம், வீறு கொண்டு எழுவோம், 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 தமிழர எழுவோம், விழ விழ எழுவோம், வீறு கொண்டு எழுவோம்,